ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஆல் இண்டியா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா 101வது நாள். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா புல்லட் பாபா டெம்பிள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ நான் இருக்க ஸ்பாட்லேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 நான் அங்கேருந்து ரூம் செக் அவுட் பண்ணேன், ஐ மீன் பிஜி செக் அவுட் பண்ணேன். செக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் பார்சலில் போட வேண்டியிருந்தது. வீட்டில் தங்கச்சிக்காக வாங்கின திங்ஸ், தங்கச்சிக்கு அப்பா அம்மாவுக்குலாம் வாங்கின திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் போயிட்டு அதெல்லாம் பார்சலில் போட்டு விட்டேன். பார்சலில் போட்டு விட்டு இப்போ ஆன் த வேல இப்போ ஹோட்டலில் இருக்கேன். ஐ மீன் ஒரு தாபாவில் இருக்கேன். இங்கே வந்து ஒரு தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இங்கே ஒரு பிளேட்டில் வெரைட்டி வெரைட்டியாக கொஞ்சம் ரைஸ் அண்ட் கூட்டு, அப்புறமா கொஞ்சம் சப்பாத்தி, அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கணும், அப்பளம்லாம் வச்சு தரதுக்கு பேர் தாலி. ஸோ இப்போது என்ன விஷயம்னா, இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ ஸ்ட்ரைட்டாக புல்லட் பாபா டெம்பிள் போகிறேன். அங்கேருந்து நான் நேராக வந்து பார்த்திங்கன்னா குஜராத். ஸோ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயின் டெஸ்டினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள். அந்த நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கடலுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸில் 2 வாட்டி பக்தர்களுக்கு உள்ளே போய் அந்த கடலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அது வழிவிடும். கடல் அது டெம்பிள் போகிற வழி மட்டும்தான் வழிவிடும். ஸோ அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பிளேஸ் அது. ஸோ அந்த இடத்த பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், பட் நான் இது வரைக்கும் அந்த நேரில் பார்க்கல. ஸோ அது பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த புல்லட் பாபா டெம்பிளும், அந்த புல்லட் பாபா டெம்பிளுக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தப்பெல்லாம் அதோட கதையை கேள்விப்பட்டப்பெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதையும் ஒரு வாட்டி நேரில் பார்க்கணும்னு இருந்தேன். ஸோ இப்போ அதை பார்க்கலாம் போகிறேங்க. அண்ட் கைஸ், உண்மையை சொல்லணும்னா ராஜஸ்தான் சரியான ஹீட்டு, சரியான ஹீட்டுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க மக்களும் அவ்வளோ அன்பானவங்க, எல்லாருமே ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க நம்மகிட்ட. ஸோ நம்ம இங்கே எதுவும் கவலைப்பட தேவையில்லைங்க, எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ ஸ்டே டியூன், நான் இனி போயிட்டு அந்த டெம்பிள் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ காய்ஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னு கிளம்ப போகிறேன். ஸோ இன்னும் இங்கேருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டரில் புல்லட் பாபா டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிளை போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், ஃபைனலி நான் இப்போ கரெக்டாக புல்லட் பாபா டெம்பிள் வந்துட்டேன். ஸோ இங்கே டெம்பிளுக்குள்ளே போயிட்டு அந்த புல்லட் வண்டியை பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இங்கே இந்த புல்லட் பாபா டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிரசாதமாக அவங்க கொடுக்குறது என்னென்னா சரக்கு தாங்க. நார்மல் பிராண்டி, ரம்மு, விஸ்கி, வைனுன்னு அவங்க விரிச்சிட்ட போடுற சரக்கு வாங்கிட்டு வந்து இங்கே படையில் வச்சுருவாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் தான் இந்த அவர். இங்கே அப்படி அவர் இறந்த இடத்துலையே கோயிலாகவே கட்டிட்டாங்க. அது எதுனாலன்னா, ஃபஸ்ட்டு அந்த வண்டி காமிக்கிறேன். காய்ஸ், இதுதான் காய்ஸ் அந்த வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு இருக்கிற ஒரு கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறந்துட்டார். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. பட் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ, அவங்க எடுத்துகிட்டு போனவங்களை கூட தெரியாமல் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக வண்டி திரும்ப ரிட்டன் அவங்க எடுத்து இங்கே எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சோ இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ அது அவங்களை எப்படி நினச்சிருந்தரல, அது அப்படியே ரிப்பீட்டடாக இருக்குது, திரும்ப திரும்ப அது அதே மாதிரியே நடந்திருக்கு. ஸோ அது அங்கே இருக்கு இங்கே இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அது ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வண்டி எப்படி ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துங்கிறது யாருக்கும் இன்னும் வரைக்கும் புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. ஆனால் அது ஒரு வாட்டி நடந்திருந்தால் பிரச்சனை இல்லைங்க, நிறைய வாட்டி இதே மாதிரி நடந்திருக்கு. எந்த திரும்ப வருவாங்க, போலீஸ்கார் வருவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா திரும்பவும் வண்டி இங்கேயே வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு இருக்குங்க. ஒரு நைட்டு தூங்கி வந்துருக்கோம், அது மறுநாள் இங்கே வண்டி வந்துடும், அந்த மாதிரிங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. காய்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் நான் சொன்ன ஆள், இந்த ஊரோட ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்த ஒரு மனுஷர். ஸோ இவரோட வண்டி தான் இங்கே போய் இருக்குது. Thank you.
காய்ஸ் இங்கே இருக்க இந்த புல்லட் வந்து புல்லட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து இங்கே இந்த போலீஸ்காரங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப இது எப்படி இங்கே வந்துன்னே தெரியாத அளவுக்கு ஆச்சரியம் விடுற அளவுக்கு இங்கே வண்டி வந்துகிட்டே இருந்திருக்கு. ரிப்பீட்டடாக நடந்துன்னே இருந்திருக்கு நிறைய வாட்டி. ஸோ ஒரு வாட்டி வந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு போவாங்க, திரும்பவும் அவங்க வண்டி திரும்பவும் இங்கேயே வந்துடும். அது மாதிரி எந்த ஒரு ஆச்சரியம் தான். அதுக்கப்புறமா தான் அவங்க முடிவு பண்ணாங்க, சரி இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டலான்னு சொல்லிட்டு. அவங்க மன்னர் பரம்பரையில் இல்லையா, ஆப்வியஸ்லி அவங்கள்ட்ட காசு இருக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே ஃபுல்லாக ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. இங்கே நிறைய மக்கள் வராங்க, டெய்லியுமே வராங்க, எக்கச்சக்கமாக வந்துன்னே இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன. அண்ட் கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர்லேருந்து கரெக்டாக 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் ஜோத்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். அண்டு சின்ன கோயில் தாங்க, மெயின் ஹைவேலே இருக்குது. ஸோ இதுதான் இந்த இருக்கு பைக் பாருங்கள். அது இல்லாமல் ஹைவே ரோட்லேயே இருக்குது இந்த இடம். லைக் ஐ செட் பிஃபோர், இந்த இடத்துல ஆக்சிடென்ட் இடத்துல கோயிலை கட்டிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அந்த இருந்தாலும் ஸோ கைஸ் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வண்டி எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம்ல. ஸோ பைக்குன்னா ஒரு மிஷின் இல்லைங்க, அது அதுக்கும் மேலே. நம்மளை ஒவ்வொரு இடத்தையும் கூட்டு போகுது, நிறைய விஷயம் பண்ணதில்லை. அதில் கோயிலேருந்தால் புரியுதுங்க. ஸோ இங்கே கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இனி இப்போ இங்கேருந்து கிளம்ப வண்டி தான். சரி நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா குஜராத். குஜராத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும் அவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மதியானம் 12 மணி ஆகுது. இன்னும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் 7:00 எனக்கு வண்டி ஓட்டலாம். 7:00 வரைக்கும் பைக் ஓட்டிட்டு அதுக்கு அது வரைக்கும் எங்கே ரீச் ஆகிறனோ அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் பார்த்து நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஜேர்னி கன்யூ பண்ணி நிஷ்கலங்க மகாதேவி டெம்பிள் போகிறதான் என் பிளானே. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ், நான் அடுத்த என்ன பண்ணுறேன் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ரியலி ராஜஸ்தான் சரியான ஹீட்டுங்க. இங்கே வந்ததுலேருந்து வெயில் போட்டு வாட்டி எடுக்குது என்ன அப்பா. ஸோ காய்ஸ் இன்னும் இங்கேருந்து நிறைய தூரம் இருக்குது, 4 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணோம். ஸோ எப்பா இந்த வெயில் தான், வெயில் நினச்சா தாங்க செம்மையாக இரிட்டேட்டாக இருக்குது.